Hi everyone, this is Dr. Sundari. Hope you all are doing good. Today we're going to discuss about a very important topic about menstrual cramp. Yes, in the puberty and the menopause varaikku ella women face pandra or periya major ana or problem this menstrual cramp. Ella month me women avangaloda periods appo inda menstrual cramp vandu kandipa face panvanga, which is completely normal but painful. So in the video la namba vandu what is menstrual cramp, அதனோட காசஸ் என்ன, அதனோட எந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நமக்கு இந்த கிராம்ப்லேருந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் சி வாட் இஸ் மென்ஸ்ட்ரல் கிராம்ப். மென்ஸ்ட்ரல் கிராம்ப் இஸ் நத்திங் பட் பீரியட்ஸ் அப்போ வர பெயினை தான் வந்து நம்ம மென்ஸ்ட்ரல் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது, ஒன்று வந்து பிரைமரி டிஸ்மெனோரியா, இன்னொன்று வந்து செகண்டரி டிஸ்மெனோரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டிஸ்மெனோரியா? டிஸ்மெனோரியானா நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும் போது நமக்கு ஒரு பெயின் வரும், அதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் கிராம்ப், அதுதான் வந்து டிஸ்மெனோரியா கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி டிஸ்மெனோரியா வந்து நம்ம எல்லாருக்குமே வெரி காமனான ஒரு விஷயம். பட் இன் கேஸ் ஆஃப் செகண்டரி டிஸ்மெனோரியா, இவங்க இந்த செகண்டரி டிஸ்மெனோரியா வந்து எந்த மாதிரி பீப்புள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஒருத்தவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும், சில பேருக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும், சில பேருக்கு வந்து 15 days ஒன்ஸ் வரும், சில பேருக்கு வந்து 2 months, 3 months, 4 months வரைக்கும் வரவே வராது, ரொம்ப லேட்டாக வரும். ஸோ இவங்களாம் தான் வந்து இந்த செகண்டரி டிஸ்மெனோரியாவை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் மே லீட் டு எண்டோமைட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், அப்புறம் வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், அப்புறம் பிசிஓஸ். இவங்களாம் தான் வந்து செகண்டரி டிஸ்மெனோரியா அண்டரில் வருவாங்க. இவங்களாம் வந்து கண்டிப்பாக அட்டக்குன்னு வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பெஸ்ட் டூ. இவங்க டிலே பண்ணால் தே மே லீட் டு ஃபேஸ் அனதர் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது அபவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைமரி டிஸ்மெனோரியா. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரைமரி டிஸ்மெனோரியா அப்படின்றது எல்லா விமனும் எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா மந்த்தும் ஃபேஸ் பண்ணுற ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். இந்த பிரைமரி டிஸ்மெனோரியாவில் அப்படி என்ன தான் ஆகும்னா, நம்ம யூட்ரஸ் லைனிங்கில் ஒரு ஹார்மோன் செக்ரெட் ஆகும், கால்ட் அஸ் ப்ரோஸ்டாகிளாண்டின். இந்த ப்ரோஸ்டாகிளாண்டினோட ஒர்க் என்னென்னா, நம்மளோட யூட்ரஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட பீரியட்ஸ் டைம் அப்போது இந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நார்மல் அமௌண்ட்டில் வந்து ஷெட் ஆகும், விச் இஸ் நார்மல் இன் எவ்ரி விமன். பட் இதுவே இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் ஹார்மோன் வந்து எக்ஸஸாக ஷெட் ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, நமக்கு வந்து அந்த யூட்ரஸ் ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகும். யூட்ரஸ் ரொம்ப கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாயிடும், அண்ட் ஆக்சிஜன் லெவல் டு தி யூட்ரஸ் மசிலும் வந்து ரொம்ப கம்மியாயிடும், விச் லீட்ஸ் டு மென்ஸ்ட்ரல் கிராம்ப். இந்த ஸ்டேஜ் தான், இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மென்ஸ்ட்ரல் கிராம்ப் அண்ட் அதனோட காசஸ். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோம் ரெமடிஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், இதை வச்சு நம்ம வந்து அந்த மென்ஸ்ட்ரல் கிராம்பை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து மென்ஸ்ட்ரல் டைம் அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மெயின்லி மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துக்கணும், லைக் மெக்னீஷியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் இந்த மாதிரி ரிச்சாக இருக்க ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்க பாருங்கள். இப்போ நம்ம மெக்னீஷியம் டைப் ஆஃப் ரிச்சாக இருக்க ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டா என்ன ஆகும்னா, நம்மளோட யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் போது அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சச் ஃபுட் லைக் பைனாப்பிள் சாப்பிட்லாம், அப்புறம் வந்து பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாம், பப்பாயா சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் வந்து டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா வந்து இதில் இந்த மாதிரி ஃபுட்ஸில் வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு மசில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்புறம் பொட்டாசியம், பொட்டாசியம் வந்து ரிச்சாக இருக்க ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ப்ளோட்டிங் இருக்கும். சில பேருக்கு வந்து மென்ஸ்ட்ரல் டைம் அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்கும், சில பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும், சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஹெட்ஏக் இருக்கும். அந்த மாதிரி பீப்புள் வந்து பொட்டாசியம் ரிச்சாக இருக்க ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா அவங்க ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. லைக் கர்ட் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து இட்ஸ் வெரி குட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பீப்புளுக்கு. வெந்தயம் சாப்பிட்லாம், கர்ட் வந்து நீங்கள் எவ்ரி 3 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்லாம், விச் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். இப்போ வந்து 100%ல 80% ஆஃப் விமனுக்கு வந்து இந்த டைரி ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ப்ரிஃபர் கர்ட். அதுவும் கடையில் வாங்குகிற கர்ட் என்றைக்குமே வந்து நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ வீட்லேயே வந்து கர்ட் நீங்கள் தயாரித்து நீங்கள் அந்த கர்ட் வந்து எவ்ரி 2 to 3 hours வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள், விச் இஸ் வெரி குட். அப்புறம் வந்து மேங்கனீஸ், மேங்கனீஸ் ரிச்சாக இருக்க ஃபுட் வந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து மூட் ஸ்விங் வந்து
இட் வில் பி இன் கண்ட்ரோல். சில பேருக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு புக் படிப்பாங்க, ஆனால் அவனால் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது பீரியட்ஸ்னால. ஸோ இந்த மூட் ஸ்விங் வந்து நான் கரெக்டாகும், அதுக்கப்புறம் வந்து கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், உங்களுக்கு சில டைம் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வி கேன் கெட் இன் டு கண்ட்ரோல் வென் வி கன்சியூம் மேங்கனைஸ் ரிச்சாக இருக்க ஃபுட்ஸ். ஸோ அது என்னென்னா நட்ஸ் ஐட்டம் லைக் பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உங்களுக்கு தோணும் போதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் குட். ஸோ இதுதான். இல்லை ஐ வாண்ட் டு மேக் இட் மோர் ஈஸியர் அப்படின்னா ஜிஞ்சர் பவுடர், சோம்பு, பட்டை இது மூணுத்திலுமே வந்து மூணு மினரலுமே அடங்கியிருக்கு, அதாவது மெக்னீஷியம், பொட்டாசியம் அண்ட் மேங்கனைஸ். இது மூணுமே வந்து இந்த த்ரீ திங்ஸ்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஜிஞ்சர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வாயில் போட்டு சுடு தண்ணி குடிச்சுக்கலாம், இல்லைனா சோம்பு எடுத்து தண்ணியில் பாயில் பண்ணி அதை நீங்கள் குடிக்கலாம், இல்லைனா சென்னமனை வந்து நீங்கள் வாட்டரில் பாயில் பண்ணி நீங்கள் அதையும் கொடுக்கலாம். இல்லை மூணுத்தையுமே வந்து நீங்கள் ஒரு கஷாயமாக ரெடி பண்ணி நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி எஃபெக்டிவ் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் தி த்ரீ மினரல்ஸ். நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைம் இப்போது எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பைசி ஃபுட்ஸ், காரமாக எந்த ஃபுட்மே நீங்கள் சாப்பிடக்கூடாது, ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட், ஆயிலி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது, அதுக்கப்புறம் ஆல்கஹால், அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்து சால்ட் வந்து நீங்கள் ஃபுட்ஸில் வந்து அதிகமாக எடுத்துக்கவே கூடாது. மெயின்லி காஃபி நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். உங்கள் பீரியட்ஸ் டைம் அப்போது யூ ஷுட் நெவர் டேக் காஃபி, இட்ஸ் நாட் அட்வைசபிள். இந்த மாதிரி டைமில் நீங்கள் பிளென்டி ஆஃப் வாட்டர் குடிக்கணும், அதுவும் லியூக்வார்ம் வாட்டர் மட்டும்தான் நீங்கள் குடிக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது நம்ம பாடிக்குள்ளே போய் சடன் ரியாக்ஷன் கொடுக்கும் போது நம்ம மசில் சேஞ்சஸ் நடக்கும், அப்போ டக்கு நம்ம யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து மசில் கிராம்ப்க்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்லி லியூக்வார்ம் வாட்டர் இஸ் அட்வைசபிள். நம்ம கொஞ்சம் ஹோம் ரெமெடி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், வீட்லேயே இருந்துட்டு வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இந்த மசில் கிராம்பை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு அப்படின்னா, எல்லா வீட்லேயுமே வந்து அந்த ஹீட்டிங் பேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம அப்டமனில் வச்சுட்டு நம்ம அப்படியே ரிலாக்ஸாக படுத்திருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ஹீட்டிங் பேட் இல்லையா, நார்மலாக ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து ஹாட் வாட்டரை ஃபில் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்டமனில் வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக படுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கும் போது உங்களோட லோவர் பேக்கில் வந்து ஒரு பில்லோவை வந்து வச்சுக்கோங்க, அது மேலே சாஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் தை ரீஜனுக்கு அடியில் வந்து ரெண்டு பில்லோ வச்சுட்டு அது மேலே நீங்கள் காலை வச்சுக்கிட்டு இந்த பொசிஷனில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். தென் உங்களோட அம்பிலிக்கல் ரீஜனில் வந்து நீங்கள் ஆயில் போர் பண்ணலாம். எந்த மாதிரி ஆயில் வந்து நல்லது அப்படின்னா எசென்ஷியல் ஆயில். இப்போது சில பேர் வீட்டில் வந்து எசென்ஷியல் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் விளக்கெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்களோட அம்பிலிக்கல் ரீஜனில் வந்து போர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருங்க. அந்த ஆயில் வந்து உங்கள் பாடிக்குள்ளே போய் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் வந்து அந்த ஆயில் எடுத்து உங்களோட அப்டமன் ஏரியா அந்த ஏரியாலலாம் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுங்க. ஒரு ஸ்லைட் ஒரு ஜென்டில் மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். தென் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சூடான பாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் மெயினாக நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே வந்து ஹெவியான ஒர்க் நீங்கள் செய்யவே கூடாது. சில பேருக்கு இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப அதிகமாக மூட் ஸ்விங் இருக்கும், யாரை பார்த்தாலும் கத்துவாங்க, திட்டுவாங்க, இல்லை யாராச்சும் சின்னதாக ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலுமே ரொம்பவுமே வந்து கோச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து உங்கள் மைண்டை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ண பாருங்கள். உங்கள் பிடிச்சவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுங்க, இல்லை வந்து உங்கள் டிவி பாருங்கள், இல்லை மியூசிக் கேளுங்க, இல்லை வந்து ஏதாச்சும் புக்ஸ் இருந்தால் புக் படிங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ண பாருங்கள். கம்மிங் டு தி லாஸ்ட் பாயிண்ட், இப்போ சில யோகா போஸ்டர்லாம் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சடன் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னா ஒன்று வந்து ப்ரோன் சப்போர்ட். ப்ரோன் சப்போர்ட்னா நீங்கள் வந்து கவுந்து படுத்துக்கணும். கவுந்து படுத்துக்கிட்டு உங்கள் வயிறு கடையில் வந்து ஒரு மெல்லிசான ஒரு பில்லோ வச்சுக்கிட்டு நீங்கள் அது மேலே படுத்துக்கிட்டு ஒரு 20 breath எடுக்கணும். 20 breath இன்கேஸ் உங்களுக்கு வந்து 5 breathலேயே உங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து இந்த போஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. செகண்ட் போஸ் என்னென்னா சுப்பைன் ட்விஸ்ட். ஸோ சுப்பைன் ட்விஸ்ட்னா என்னென்னா நீங்கள் வந்து படுத்துக்கோங்க, படுத்துக்கிட்டு உங்கள் லெக்கை வந்து மடக்கிக்கோங்க, மடக்கிக்கிட்டு நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி ஒரு 5 breath அண்ட் இப்படி ஒரு 5 breath இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். தேர்ட் ஒன் வந்து
reclined bound angle. இது வந்து இந்த ரிக்ளைன்டு பவுண்ட் ஆங்கிள் வந்து வெரி எஃபெக்டிவ். நான் எனக்கே வந்து அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரிக்ளைன்ட் பவுண்ட் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கிட்டு உங்களோட காலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் டோ ரீஜனை மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா, ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 20 ப்ரீத் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதாவது இந்த ரிக்ளைன் பவுண்ட் ஆங்கிளில் ஃபோர்த் ஒன் வந்து சைல்டு போஸ், அதாவது வெரி சிம்பிள். நீங்கள் வந்து சாமி கோவில் போனீங்கன்னா நீங்கள் வந்து விழுந்து கும்பிடுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து விழுந்து கும்பிட்டு அந்த போஸில் நீங்கள் வந்து இருக்கணும். அப்படி அது வந்து ஒரு 20 ப்ரீத் கிட்ட வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நான் சொன்ன போஸஸ் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி சில யோகா போஸஸ்லாம் இருக்குது. என்னென்னா, உபவிஸ்த கோணாசனா, பத்த கோணாசனா, பாலாசனா, அப்புறம் வந்து ஜானு சிரசாசனா, இந்த மாதிரி சில போஸ்டர்லாம் வந்து இருக்குது யோகாவில். நீங்கள் வந்து கூகுளில் வந்து நான் சொன்ன நேம்ஸ்லாம் வந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட இமேஜ் கிடைக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூ ஷுட் ட்ரை. ஸோ தட்ஸ் ஆல் டுடேஸ் டாபிக். ஐ ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் மை வீடியோ யூஸ்ஃபுல். ஸோ நான் சொன்ன எல்லா விஷயமும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ப் அப்படின்ற விஷயத்த உங்களால் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வர முடியும். பி பாசிட்டிவ், ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ.